அன்பானவர்களே, அறியாமை இருள் நம்முடைய தேசத்தை கவ்விக்கொண்டிருக்கிறது. அந்த அறியாமைக்குள்ளிருந்து தேசம் மீண்டு வருகிறது என்ற நம்பிக்கை வந்த ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் அறியாமைக்குள் இழுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நிலவிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அறியாமையினால் பாதிக்கப்படுகிற மக்களுடைய நிலைமைகளை நாம் அறிந்து உணர்ந்து இவர்கள் அந்த அறியாமை இருளிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 5:13 கவனியுங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அறியாமையினால் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா கண்ட எருசலேமின் குடிகள் யூதாவின் மனுஷரை குறித்த பாரம். அவர்கள் ஒரு காலத்தில் தேவ ஜனங்கள்தான், ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை ஏசாயா சொல்லுகிறான், இந்த எருசலேமின் குடிகளும் யூதாவின் ஜனங்களும் அறியாமையினால் அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிற அனுபவங்கள் அநேகரிடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சிறைப்பட்டு போன இடங்களிலிருந்து இந்த மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா 5 தானே சில காரியங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். 11 அவர் சொல்லும் பொழுது, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சாராயம், மதுபானம், அது இன்றைக்கு ஜனங்களை எவ்வளவு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, கட்டி போட்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். வட இந்தியாவின் காரியங்களை பேசும்படியான கூட்டமானாலும் தமிழ்நாட்டின் பரிதாப நிலை, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள், மக்கள் மிக பரிதாபமாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள், இப்போ சகோதரிகளும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கூட காலேஜில் ஸ்கூலில் எல்லாம் இந்த காரியங்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், விஞ்ஞானத்தில் வளர்ந்து கொண்டு செல்கிறார்கள், அந்த அறிவும் இல்லை. குடித்தால் என் குடலுக்கு என்ன ஆகும், என் குடும்பத்துக்கு என்ன ஆகும் என்கிற அந்த அறிவும் இல்லாத ஒரு அறியாமை இருள்தான் மக்களை கவ்விக்கொண்டிருக்கிறது. அதோடு இது நான் படைத்த, என்னை படைத்த தேவன் எனக்கு தந்த சரீரத்தை நான் கெடுக்கக்கூடாது இல்லையா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு சொல்லியிருக்கு. நம்முடைய சரீரம் பரிசுத்தாவி வாழுகின்ற ஆலயம் என்றும் சொல்லியிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒருவன் மதிமயங்கி திருவது தேவனுக்கு பிரியமல்ல. தெளிந்த சிந்தனையோடு இருப்பது தான் தேவனுக்கு பிரியமானது. இப்படி ஒரு அறியாமையினாலே இன்றைக்கு ஏராளம் மக்கள் அந்த போதையில் சிக்குண்டு போனார், சிறைப்பட்டு போனார்கள். இப்போ அவங்க அதை விடணும்னு நினைச்சாலும் அவங்கள அது விடாது. அப்படிதான் உண்மை நிலைமை. எதுக்கோ விளையாட்டுக்காய் குடிக்க ஆரம்பித்திருப்பார்கள், நண்பர்களோடு குடிக்க ஆரம்பித்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த குடியை நிறுத்தணும்னு அவங்க நினைச்சாலும் அவங்களால என்ன செய்யப்பட முடியாது, விட முடியாது. அதான் போதையின் சிறைப்பிடித்தல். அப்படி சிறைப்பிடித்தல் அடிமை ஆக்கிறது, அடிக்ஷன் என்று சொல்லுவோம், அடிக்ஷன் அதுதான். அப்போ பாருங்கள், இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் நாம் கேட்கிறோம், குடித்து வெறித்து திரிந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்படும் பொழுது பரிபூர்ணமான விடுதலை அவர்களுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. அதே போல வட இந்தியாவை பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பாக்கு வகைகள் 100 பேரும் பயன்படுத்துவாங்க.
எல்லாம் அந்த நாக்கு கடியில் அவனை சுருட்டி வச்சுக்குவான். வச்சுட்டு ஒரு வித அறக்குற அப்படியே ஒரு மயக்கத்தில் தான் இருக்கிறது. ஒரு சங்கடமான நிலை, ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. அப்படியே ஏதோ ஒரு வேற உலகத்தில் இருக்கிறது போல ஒரு வாழ்க்கை. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறது, அதுக்கு பிறகு வாழ்க்கைன்னா என்ன, குடும்பம்னா என்ன, தெய்வீகம்னா என்ன, ஒன்றுமே தெரியாது. இப்படியே இந்த பாக்கு என்பது அவர்களுக்கு ஒரு பழக்கம். ட்ரெயினில் போனவங்களுக்கு தெரியும், ட்ரெயினுக்குள்ளே துப்பி போட்டுருவான். என்ன பரிதாபம்! இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப பயங்கரம். லோக்கல் ட்ரெயினில் யாத்திரையே பண்ண முடியாது. ஏறி உட்கார்ந்தோன்னா வந்து உட்காந்து நம்ம தலைக்கு மேலே வேற உட்காந்துருப்பாப்புல. ரொம்ப சங்கடம் அது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மாடையும் கூட உள்ளே ஏற்றிடுவாப்புல. என்னெல்லாம் செய்வார், எல்லாம் ஏற்றிட்டு போவார்கள். லோக்கல் ட்ரெயின், அதுக்கு பேரே ஜனதா ட்ரெயின். டிக்கெட்டும் எடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி தான். இப்படி ஒரு விதத்திலும் ஒரு அறிவில்லாத நிலை. உத்தரப்பிரதேசத்தை விட ஜார்க்கண்ட் பீகார் இன்னும் மோசம். அப்படி பரிதாபமான நிலைகளில் மக்கள் இருக்கிறார். போதைக்கு சிக்குண்டு அநேகர் இருக்கிறார்கள். இதனாலே மொத்தத்திலே அவர்களுக்கு வளர்ச்சி இல்லை, குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் இல்லை. மிக பயங்கரமான காரியம். இப்படி ஒரு அறகுறம் மயக்கத்திலே இருக்கும்போது எவனாவது வந்து ஒரு தீய பற்ற வச்சு விட்டான்னா போதும், அது எதுக்கு என்னதுன்னு சிந்திக்கவே மாட்டான். அடின்னா அடி, வெட்டுனா வெட்டு, கொலைன்னா கொலை. இதாக்கும் அதில் உள்ள பரிதாபம். சிந்திக்க ஏற்கனவே சரியான அந்த ஒரு விவேகம் இல்லை. அவன் விவேகமாக சிந்திக்கிறது கொஞ்சம் குறைவு. ஏன்னா நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. அதுக்கு மேலே இந்த பாக்கிலேயே வாழும்போது அறகுறம் மயக்க உலகத்திலே இருக்கிறார்கள். இப்படி தான் நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே ஒரு இஸ்லாமியர், அந்த ஆளுக்கு வீட்டு ஃப்ரிட்ஜில் மாட்டிறச்சி இருக்குன்னு ஒருத்தன் ஏவி விட்டான். எல்லாம் கும்பலாக போனான்னு அடித்து அந்த ஆளை கொன்று போட்டான். பிறகு பார்த்தா அது மாட்டிறச்சி இல்லை, அது மட்டன். இதெல்லாம் நீங்கள் பேப்பர்லேயே படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இந்த நாட்களிலே இப்போ மதவாத கட்சியுடைய கிரியைகள், அவங்க எல்லா கிராமங்களில் ஏஜென்சிகளை போட்டு நல்லா படிப்பிச்சு கொடுக்குறாங்க. என்ன படிப்பிச்சு கொடுக்குறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து தேச துரோகிகள், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள். இதைத்தான் போதிக்கிறான் ஃபுல்லாக அந்த மக்களுக்குள்ள. உள்ளத்தில் அவன் ஏற்றுகிறது என்னென்னா, கிறிஸ்தவர்களா, அவன் தேச துரோகி, அவன் பழையபடி உன்னை இங்கிலாந்தில் கொண்டு சேர்த்துருவான், உன்னை அமெரிக்காவில் கொண்டு சேர்த்துருவான். அதுகளுக்கு ஒன்றும் புரியாது. இப்படி சொன்ன உடனே ஒரு மிஷினரி அந்த கிராமத்துக்குள்ளே போனாருன்னா உடனே எதிர்ப்பான், உள்ளே வராத, அடிக்கிறது, துரத்துறது. இந்த மிஷினரி அங்கே போகிறது தன்னுடைய நன்மைக்காக என்று அவனுக்கு நினைக்க தெரியல. இந்த மிஷினரி வந்தால் சுகமில்லாதவர்களுக்கு ஜோம் பண்ணுறாரு, சுகமாகுது. இந்த மனம் குழம்பி இருக்கிற ஆட்கள், பிசாசு பிடித்தவர்களுக்கு ஜோம் பண்ணுகிறார், விடுதலை ஆகிறது. நம்ம நல்ல வாழ்க்கையை சொல்லித்தாராரு. இதை பற்றி அவர்களுக்கு சிந்திக்க முடியலை. இப்படிப்பட்டதை இப்போ நிறையவே செய்து விட்டார்கள். ஆனால் அநேக இடங்களில் உள்ளேயே விடுறதில்லை, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது நடந்து கொண்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை இந்த போதையின் மயக்கம். அதுதான் என்னுடைய இந்த பாயிண்ட். போதையின் மயக்கத்தில் முழு தேசத்தையும் ஆக்கி தேசத்தை நரகத்துக்கு நேராய் சாத்தான் இழுத்து சென்று கொண்டிருக்கிறான். இது வட இந்தியா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நாம் இதற்காக இந்த நாட்களில் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். அறியாமையினால் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியே இந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தால் 20 வசனத்தில் பொய்யை குறித்து சொல்லியிருக்கு. பொய்க்கு மக்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்முடைய தேசத்தில் ஒரு பொய்யின் ஆவி மகா பயங்கரமாக கிரியை செய்து அரசியல்வாதிகளில் வாயிலிருந்து வருகிறது உண்மையாக வந்து நம்பவே முடியல. உண்மை தகவல்கள் இல்லை. சரி, அரசியல்வாதிகள் என்ற பொது வார்த்தை விடுவோம். ஆளுகை செய்கிறவர்கள் அவங்களோட வாயிலிருந்து வர்றது உண்மையா நம்ப முடியல. பொய், தாராளம் பொய்கள் வருகிறது. இப்போ இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று வந்தாச்சு, அது நிறைய விஷயத்தில் பிரயோஜனப்படுது. ஆனால் ஏகப்பட்ட காரியம் அதில் வர்றது பொய் தகவல். பொய் அப்படியே நம்ம தேசத்தை சிறைப்படுத்தி இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த மாதிரி சில காரியங்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நம்ம எல்லாரையும் நம்ம கவனம் எங்கே போகுதுன்னா, ஓ கிறிஸ்தவத்துக்கு எதிராக மதவாதம் வருது, மதவாதம் வருது. இந்த ஒற்ற அஜெண்டாவில் நம்ம எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம்.
எந்த பாஸ்டர்னாலும் எந்த விசுவாசிகள் யாராக இருந்தாலும் ஓ மதவாதம் மதவாதம். ஆனால் மதவாதம் நான் உங்களுக்கு ஒரு அறிகிறதுக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மதவாதம் என்பது வந்து நம்மளை இன்னும் ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா. ஆனால் இதை விட பயங்கரம் பாவம். இந்த பாவத்தை எதிர்க்கணும், பாவம்தான் நம்முடைய முதல் எதிரி. இவன் எல்லாம் மதவாதம்லாம் அது சிம்பிள். ரெண்டாவது என்ன, ஆனால் பாவத்தை எதிர்க்கிற அந்த இதை மக்கள் விட்டு விட்டார்கள். நம்ம ஜபத்தை தொடங்கினாலே என்ன ஜபம் வருது நமக்கு, அங்கே பிரச்சனை இருக்குது, அந்த சபைக்கு எதிர்ப்பு இருக்குது, இங்கே பண்ணுறான் அங்கே பண்ணுறான். இதுதான் இன்றைக்கி ஜப குறிப்புகளையும் அதிகமாக டாமினேட் பண்ணுது. ஆனால் இதை ஒரு பக்கம் அப்படி பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் பிசாசு என்ன பண்ணுறான்னா பாவத்தை கொண்டு ஊட்டிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி அவலட்சணமான ஓரின சேர்க்கை பாவம் வரைக்கும் போயாச்சு, பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ பாவத்தை எதிர்த்து சபை நிற்கணும், பாவத்தை எதிர்த்து முழங்கால ஜப வீரர்கள் நிற்கணும், பாவம் உடைக்கப்படணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மதவாத எதிர்ப்பு என்பது ரெண்டாவது தான் நான் சொல்லுவேன். பாவத்துக்கு அளவு பயங்கரம் அல்ல, ஏன்னா பாவம் ஒவ்வொரு ஆத்துமாக்களை அழித்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். அப்போ அதுதான் இந்த போதை, இந்த பொய், இதெல்லாம் அறியாமையினால் இந்த மக்கள் இவைகளுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. பொய்ய சொல்லி ஓட்ட வாங்குகிறார்கள், ஆட்சியை பிடிக்கிறார்கள். தெரியுது அப்பட்டமா, ஆனால் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே. அவர்கள் அந்த பொய் என்கிறதுக்கு என்ன ஆயிருக்கிறாக, அவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள், பொய்யினால் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 5:23 நாம் பார்க்கும்போது பரிதானம், லஞ்சம், ஊழல் இவைகளை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 23, பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. பரிதானம் லஞ்சம் என்பது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம அனுபவிச்சுட்டே தான் இருக்கிறோம். நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, காலத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து கிடைக்காது, லஞ்சம் ஊழல் இதுதான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு மக்கள் அடிமைப்பட்டிருக்காங்க. ஏன், உங்களுக்கு சம்பளம் இல்லையா, நல்ல சம்பளம் தான், ஆனால் இது வாங்கிறதுக்கு அடிமைப்பட்டாச்சு. அடிமைத்தனம், அறியாமையினால் ஜனம் என்ன செய்து போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், மக்கள் இப்படி அடுத்தவன் பணத்தை பிடுங்கி வாழ்றதே தங்களுடைய வாழ்க்கையாக வச்சாச்சு. அவன் தன்னுடைய இல்லாமையில் வந்து சரி காரியம் நடக்கணுமேன்னு இவனுக்கு லஞ்சம் கொடுக்குறான், கண்ணீரோட அழுகையோட பெருமூச்சுகளோட லஞ்சத்தை கொடுக்குறான். இவன் அதை வாங்கி பாக்கெட்டில் போடுறான். அவன் நினைக்கிறான் பணம் கிடச்சிட்டு பாக்கெட்டில்னு சொல்லி, பணம் இல்லை, இவனுக்கு கண்ணீரும் கூட அவன் பாக்கெட்டில் வந்திருக்காது, அவனுக்கு தெரியாது. இதை கொண்டு வீட்டை கட்டுவான், அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியுமா? இதை வச்சு தன் பிள்ளைகளுக்கு அவன் காரியங்களை செய்கிறான், அந்த பிள்ளைகள் நன்றாக இருக்க முடியுமா? ஏன்னா இவன் வாங்கியிருக்கிறது பணம் மட்டுமல்ல, வாங்கியிருக்கிறது மற்றவருடைய பெருமூச்சுகளும் கண்ணீரும் வேதனையும் வாங்கியிருக்க. இப்படி ஜனங்களை பிசாசு பயங்கரமாக ஒரு சிறையிருப்புக்குள்ளே வைத்திருக்கிறான். ஸோ இப்படி அநேகம் நாம் சொல்ல முடியும். இந்த நான் சொன்ன இந்த காரியங்களை கவனியுங்கள். இதுபோல் அநேக சிறையிருப்புகள், ஜனங்கள் அப்படியே கட்டப்பட்டிருக்கிறார்கள், விடுதலை இல்லை. மூட நம்பிக்கைகள் பல கிராமங்களிலே பயங்கரமாக இருக்கிறது. பரிசுத்த வேதத்தின் வசனங்களை சத்தியத்தை சொன்னால் விசுவாசிக்க முடியல, ஆனால் யாரோ சொன்ன ஏதோ ஒரு கட்டுக்கதையை என்ன பண்ணுறான், அப்படியே விசுவாசித்து அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணி அதுக்காக பிரயாசம் எடுத்து அதை செஞ்சிட்டே இருக்கிறான். என்ன ஒரு பெரிய சிறையிருப்பு என்று பாருங்கள். இது உனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், உன்னுடைய பாவத்தின் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு உன்னை விடுவிக்கிறாரு, நீ அவரை விசுவாசித்தா போதும், வாயினால் அறிக்கை செய்தால் போதும் என்று சிம்பிள் சுவிசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு ஏற மாட்டேங்கி, அதே வேளையில் நீ பைசாவை கொண்டு வா, கோழியை கொண்டு வா, ஆட்டை கொண்டு வா, அதை செய்ய இதை செய்ய, அங்கே போ இங்கே வான்னு சொன்னால் அதை செய்கிறார். என்ன சிறையிருப்பு பாருங்கள். இப்படி மூடப்பழக்க வழக்கங்கள், பல சடங்காச்சாரங்கள் என்று பல்வேறு நிலைகளில் மக்கள் இன்றைக்கு சிறைப்பட்டு இருக்கின்றார்கள். ஸோ இந்த ஏசாயா கண்ட எருசலேமின் குடிகள், இந்த யூதாவின் மக்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போன ஒரு கூட்டம் மக்கள். இன்றைக்கு இப்படிப்பட்டவர்கள் அநேகரை நாம் பார்க்கின்றோம். மிஷனரி ஊழியங்களிலும் இந்த மக்களுக்கு விடுதலை உண்டாகும் பொழுதுதான் அந்த இடங்களில் வெளிச்சம் உண்டாகும், அந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா.
மிஷனரிகள் இவைகளோடு தான் போராடுகிறார்கள். அங்கே போகும் பொழுது மக்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டுக்குள்ளே இருக்கு, சிறைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? விடுதலை உண்டாக வேண்டும். ஒரு முறை நான் இந்த வாரணாசி பக்கத்தில் எங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, ராம் நகர் என்று ஒரு இடத்துல. அங்கே அந்த மிஷினரியோடு போன பொழுது சில வீடுகளுக்கு கூட்டி கொண்டு போனார். அங்கே ஒரு காரியத்தை அவர் சொன்னார், நீங்கள் கவனிங்க, ஒரு தெருவில் நீங்கள் போய் ஒரு நாலு வீட்டில் விசாரித்து ஜோம் பண்ணிங்கன்னா, அவங்க எனக்கு பயங்கர கால் வலின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, நீங்கள் பாருங்கள் அந்த தெரு முழுசும் கால் வலியாக தான் இருக்கும். அடுத்த தெருவில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வேற ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, அது ஒரு வீட்டு பிரச்சனையாக இருக்காது. இதை அப்படியே எனக்கு காட்டி தந்தார், நம்பவே முடியலை. அப்போது ஒவ்வொரு பிசாசின் ஆவிகள் அது ஒவ்வொரு ஏரியாவில் அப்படியே கிரியை செய்யுது. அது செய்கிற ஒரு கிரியை ஒரு வீட்டில் மட்டுமில்லை, நாலஞ்சு வீட்டில் அப்படியே இருக்குது. அவ்வளவு பகிரங்கமாக வந்து கிரியை செய்து மக்களை வியாதியில் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, பிரச்சனைகளில் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இப்படி அநேகம் சிறையிருப்புகள் நம்முடைய மக்களுக்கு இருக்கிறது. இயேசு என்ற விடுதலையின் நாமத்தை அவர்கள் அறியாத அந்த அறியாமையினாலே தான் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த இயேசு என்ற உன்னதமான நாமம், ரட்சிக்கிற நாமம் அவர்களுக்கு ஒரு விசை சொல்லப்படும் என்றால் அவர்களில் அநேகர் இந்த அறியாமையின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை உத்தரப்பிரதேசத்திலே ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே ஒரு வீட்டிலே போயிருந்த பொழுது, நீங்கள் எப்படி ஐயா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எங்களுக்கு ஒரு ஐயா வந்து இயேசுவை பற்றி முதல் முதலாவது சொன்னார். அப்பொழுது எங்களுக்கு இயேசுன்னா என்னென்னே தெரியாது. இயேசு என்றால் ஒரு ஆளா, இல்லை ஒரு பொருளை விற்கிறதுக்கு வந்து இவங்க ஒரு பொருளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா, அப்படி கூட எங்களுக்கு தெரியல. இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருந்தார். பிறகு பார்த்தா அந்த இயேசு தான் ரட்சகர், ஆண்டவர்னு அப்புறம் சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும். அப்போ நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன், ஐயா யாரையா அதை சொல்லி கொடுத்தது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் பாலையன்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் சொல்லி கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவர் தான் எங்கள் ஸ்தாபனத்தில் முதல் முதலாவது அனுப்பப்பட்ட மிஷினரி. அல்லேலூயா. அப்போ இவர் போன பிறகு தான் அந்த ஏரியாவில் முதல் முறை இயேசுன்னு ஒரு வார்த்தையே கேட்டாங்களாம். நம்பவே முடியாத ஆச்சரியம். அப்போ பாருங்கள், 1990 பிறகு நடந்த சம்பவம். அப்போது இதுவரைக்கும் அந்த இயேசு என்கிற பேரை கூட அந்த மக்கள் என்ன செய்யலையாம், கேட்கவில்லையாம். இது ஓரிடத்து சம்பவம் இல்லை, இன்றைக்கும் பல இடங்களில் இதுதான் நிலைமை. இயேசு என்ற விடுவிக்கிற நாமத்தை, ரட்சிக்கிற நாமத்தை இந்த மக்கள் கேட்கும் பொழுதுதான் அவர்கள் இந்த சிறையிருப்புகளிலிருந்து விடுதலையாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஏசாயா கண்ட தரிசனத்திலே அவர் யூதாவின் ஜனங்கள் சிறை இருப்புக்குள் அறியாமையினால் சிறையிருப்புக்குள் போனதை குறித்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இரண்டாவது, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம். ஓசியா 4:6 நாம் பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாக இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? அறிவில்லாமையால் என் ஜனம் சங்காரமாகிறார். ஓசியா கண்ட இஸ்ரவேலர் அறியாமையினால் சங்காரமாகிறார். அப்போ அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அடுத்து அறியாமையினால் என்ன ஆகிறாங்க? சங்காரமாகிறார். சங்காரம்னா சாகிறது, அழிந்து போகிறது. இப்படி நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அறிவில்லாமையினால் சங்காரமாகின்றார்கள். உத்தரப்பிரதேசத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ரத்தியானி என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு த ஹிந்து என்கிற ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தி. த ரத்தியானி என்பவளுடைய கணவனுக்கு தீராத நோய். அப்போது அந்த ஆள் படுத்திருக்கிறார், அவரை எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சுகமாகலை. பல மந்திரவாதிகள்கிட்ட கொண்டு போனாங்க. ஒரு மந்திரவாதி சொன்னால்,
உங்களுக்கு இப்போ பிறந்த குழந்தை தான் இந்த குடும்பத்துக்கு தோஷம், அதனால தான் புருஷன் படுத்துட்டான், இனி இவன் எழும்ப மாட்டான். அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மந்திரவாதி சொன்னான்னா, உன் வீட்டு நடையில் பலிபீடம் கட்டி இந்த குழந்தையை பலி செலுத்தணும், பலி செலுத்தினியன்னா உன் புருஷன் எழும்பிடுவான். அப்படி சொன்னதை கேட்டு சரி பிள்ளை போனா போட்டு புருஷன் வாழ வேண்டும் என்று சொல்லி, இவளும் இவளுடைய மாமியார் அந்த சகோதரனுடைய அம்மாவும் ரெண்டு பேருமா திட்டமிட்டு அதிகால இருட்டோடு பலிபீடம் கட்டி குழந்தையை பலி செலுத்த ஆயத்தமாகிறார்கள். கடைசியில் அந்த குழந்தையை கொண்டு வந்த பொழுது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சந்தேகம் வந்து போலீஸை கூப்பிட்டு, போலீஸ் ஸ்பாட்டில் வர்றதுக்குள்ள குழந்தைய பலி செலுத்தியாச்சு. இது ஹிந்து பேப்பரில் வந்த செய்தி. இதுபோல் அநேக காரியங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு மிஷினரி ஒரு சம்பவத்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு மிஷினரி வந்து இந்த கங்கை நதி கரையிலே ஊழியத்துக்கு போன பொழுது ஒரு சகோதரி தலையை விரித்து போட்டு அந்த மண்ணில் கடந்து உருண்டு புரண்டு அழுது கொண்டே இருந்தாள். என்ன இவள் இப்படி அழுகிறாள் சொல்லி பக்கத்தில் போய் விசாரித்து ஆறுதல் படுத்தின பொழுது அவள் ஆறுதல் படுத்தி இயேசு உனக்கு ஆறுதல் செய்வா, இயேசுவின் வேதனைகளை அறிகிறார்லாம் அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொன்னோன்னே அவள் கேட்டாள். கேட்டு எல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்து கேட்டுட்டு திரும்ப ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா திரும்பவும் பயங்கரமாக கத்துறாள், புரண்டு அழுகிறாள். அவள் கேட்டால், ஏம்மா இப்போ ஏன் திரும்ப அழுறா, இவரை பிடிச்சி ஒரு உலுக்கு உலுக்கிட்டு சொன்னாலாம் நீர் அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்திருந்தீர்னா என் பிள்ளை செத்துருக்காது. என்ன விஷயம் இது மாதிரி எவனோ ஒரு மந்திரவாதி சொல்லி அவள் உன்னுடைய குழந்தைய கொண்டு போய் கங்கா தேவிக்கு பலி கொடு, அதாவது கங்கை ஆற்றில் எரிந்து விடு, அப்போ தான் உன் குடும்பத்தில் சாபம் நீங்கும். இதை கேட்டுட்டு அவள் வந்து அந்த குழந்தை பெற்ற குழந்தைய நதியில் வீசிக்கிட்டு கடந்து புரண்டு அழும்பொழுதுதான் மிஷினரி அங்கே போயிருக்கார். இப்போ அவ கேட்ட கேள்வி, நீர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால், இந்த இயேசுவை எனக்கு சொல்லி இருந்தால் என் பிள்ளை என்ன செஞ்சிருக்காது, செத்துருக்காது. அப்போ அறியாமையினால் சங்காரம் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். நாம் மிஷினரிகளை அனுப்புவது மட்டுமல்ல, மிஷினரிகளும் காலதாமதம் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். சிலரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய மிஷினரி ஊழிய அழைப்பை பெற்ற சகோதர சகோதரிகள் உண்டு, கிளம்ப மாட்டார்கள். ஆண்டவர் போ என்று சொல்லுகிறார். வீட்டை பார்த்து, ஆட்டை பார்த்து, தொழிலை பார்த்து, வியாபாரத்தை பார்த்து, சொந்தக்காரரை பார்த்து, அதை கேட்டு இதை கேட்டு, ஆனால் இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், மிஷினரி ஊழியத்திற்கு செல்ல வேண்டியவர்கள். செல்ல தாமதமாகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அங்கே ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். எனவே இந்த மிஷினரி ஊழியம் என்பது கர்த்தருடைய அவசர பணி, இது சும்மா சாவதான பணி அல்ல, இது அவசர பணி. கர்த்தருடைய அழைப்பு வந்தால் உடனே போக வேண்டும். அல்லேலூயா. எங்களுடைய சில மிஷினரிகளிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் அடிக்கடி அவர்களை ஏவுகிறார், இந்த இடத்துக்கு போ. அங்கே போகும்பொழுது ரொம்ப ஆச்சரியத்தை பார்க்கிறார்கள். அன்றைக்கு அந்த கிராமத்துக்கு போகாமல் இருந்தால் அந்த ஆள் தற்கொலை பண்ணி செத்துருப்பா, இல்லை வேற ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும். இப்படி அநேகம் நடக்கிறது, ஏன்னா பிசாசு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய அந்த நடத்துதல், போ இந்த வீட்டுக்கு போ, இந்த கிராமத்துக்கு போ, இந்த ஏரியாவுக்கு போ என்கிற அந்த நடத்துதல் கேட்டு அந்த அவசரத்தோடு அங்கே செல்லணும். அந்த கீழ்ப்படிதல், அந்த ஆவியின் ஏவுதல் படி நடப்பது. இப்போ சிமியோனை குறித்து படிக்கிறோம், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார், அவன் ஆவியின் ஏவுதலால் தேவாலயத்துக்கு வந்தான். அப்போ தான் இயேசு பிள்ளைய பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த பலி செலுத்துறதுக்கு கொண்டு வந்தாங்க. இயேசு பிள்ளைக்கான பலியை செலுத்துறதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த டைமிங் பாருங்க, அவர் சிமியோன் ஏவுதல் பெற்றுவிட்டு நாளைக்கு போகலான்னு இருந்தார்னா இயேசுவை பார்த்துருக்க மாட்டார். கொஞ்சம் பிந்தி போகலான்னு இருந்திருந்தார்னா அந்த இயேசு பிள்ளையை அவர் கையில் எடுத்து ஆசீர்வதித்திருக்க முடியாது. ஸோ அந்த டைமிங் மிக முக்கியம். இதற்காகவும் நாம் ஜெபிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அசதிகள் அநேக உயிர்களை கொண்டு போய்விடுகிறது. ஆமேன். பிசாசு தன்னுடைய கிரியை தொடங்கும் பொழுது ஆவியானவர் ஏவுகிறார், அழைக்கப்பட்ட ஊழியர்களிடத்தில் ஏவுகிறார். இவள் உடனே செயல்படணும், உடனே கீழ்ப்படணும். அந்த தன்மை ஊழியக்காரர்களுக்குள் வரும்படி நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா.
இப்படி அநேகர் சங்காரமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நரபலிகள் ரொம்ப அதிகமாகிக் கொண்டே வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு எங்களுடைய சபையிலே ஒரு முழுகிற ஜபத்தில் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுருந்தோம். அவர் சொன்ன ஒரு சம்பவம், அதாவது 2-3 சம்பவங்கள் சொன்னார். இந்த நரபலி இன்றைக்கும் நம்ம ஏரியாவிலே இருக்குன்னு உள்ளதுக்கு அவர் சொன்னார். ஒரு அதுவும் பேப்பரில் வந்து செய்தான் நினைக்க, கேரளாவில் இந்த பார்டர் பிளேஸில் நடந்தது தான். ஒரு சகோதரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, நர்ஸாக. புருஷனும் பிள்ளையும் இங்கே இருக்காங்க ஊரில். அப்போது அவங்க அங்கேருந்து சம்பாதிச்சு இங்கே அனுப்புவாங்க. இவர் வந்து வீடு, ஒரு புது வீடு கட்டினார்கள். அப்போ டெய்லி புருஷன் போய் அந்த வீட்டு காரியங்களை கவனித்து கட்டி வீடு கட்டி முடித்தாச்சு. அப்போது மனைவி வர்றது காத்திருக்காங்க, அவங்க லீவ் கிடச்சோன்னா வரணும், பிரதிஷ்டை பண்ணணும், குடியேறணும். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய சின்ன பையன் நினைக்கேன், அவனை கூட்டிகிட்டு இவர் அந்த வீட்டுக்கு டெய்லி சாயங்காலம் ரவுண்டு போய் கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் இருந்துட்டு வருவாராம். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் அந்த வீட்டினுடைய அந்த கிச்சன் பக்கத்துலேருந்து ஒரு சத்தம், தாகமாக இருக்கிறேன், தாகத்துக்கு தாகத்தை தீர்த்து வை, இப்படி ஒரு சத்தம் எழும்புதான். இவர் முதல்ல அதை பெருசாக நினைக்கல, ஆனால் டெய்லி போகும்போது அந்த சத்தம் அதிகரித்து கொண்டு வருது. இவர் அது விடமாட்டேங்குது அந்த சத்தம். பிறகு சுருக்கமாக சொன்னால் முடிவு என்ன, இந்த பிள்ளையுடைய இரத்தத்தை குடிப்பதற்கு அந்த பிசாசின் ஆவி, தாகமாக இருக்கிறேன் தாகமாக இருக்கிறேன்னு இவரை தொந்தரவு பண்ணி, ஒரு நாள் தொந்தரவு தாங்காமல் அவருக்கு மனநிலை அப்படி ஆயிடுச்சு, குழந்தைய பலி செலுத்திட்டார். போலீஸ் பிடிச்சி செய்தி பேப்பரில் எல்லாம் வந்துச்சு. பிறகு மனைவி வந்து பயங்கரமான அழுகை, என்ன செய்ய முடியும், இது இந்த நம்ம ஏரியா பகுதியில் நடந்ததாக சொல்லுகிறார்கள். இதுபோல் அவர் அடுக்கி கொண்டே போனார் எத்தனையோ காரியம், நம்ப முடியாத காரியங்கள், நரபலிகள், பிள்ளைகளை மனிதர்களை பலி செலுத்துகிற பொல்லாத கிரியை இந்த காலத்தில் இந்த தேசத்தில் பெருகி இருக்கிறது. இவைகளினால்தான் பிசாசு தேசம் முழுவதும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி ரத்தம் பலி கொடுக்கும் பொழுதெல்லாம் அதுகளுக்கு ஒரு ஸ்பீடு, அந்த ஆவிகளுக்கு அந்த ஸ்பீடில் எழும்பி அதுக இன்னும் பயங்கரமான கிரியைகளை செய்கிறது. அப்போ நாம் இந்த நாட்களிலே இவைகளை அறிந்து அறியாமையினால் இப்படிப்பட்டவைகளுக்கு செவி கொடுத்து சங்காரமாய்க் கொண்டிருக்கிற இந்த ஜனம் மீட்கப்பட இவர்களுக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை குறித்து நாம் படிக்கிறோம் வெளிப்படுத்தல் 12:11 படிக்கிறோம். அவள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி பொல்லாத கொலைவெறி ஆவிகள், பிசாசுகள் மக்களை, அறியாமைக்குள் இருக்கிற மக்களை சங்காரமாக்கி கொண்டிருக்கிறதே, தன் சொந்த கையாலே குழந்தைகளை கொன்று குவிக்க வைக்கிறதே, இந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் அவைகளுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு சிந்தின இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு தேசத்தில் பலமாக கிரியை செய்யணும். அல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். இப்படிப்பட்ட கிரியைகள் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. உத்தரப்பிரதேசத்திலே ஷாஜஹான்பூர் என்ற ஒரு இடம், ஒரு பட்டணம். அங்கே ஒரு மிஷினரியை நாங்கள் அனுப்பியிருந்த பொழுது ஒரு மந்திரவாதி வீட்டை அவர் சந்திக்க நேரிட்டது. இந்த மந்திரவாதியே ஒரு பெரிய பிசாசு ஆட்கொண்டிருக்கிறது. அவன் வந்து தன் சொந்த பிள்ளைகளை தன் சொந்த கையால் அழிக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலைமைக்குள் இருக்கிறான் அந்த மந்திரவாதி. ஆனால் இந்த மிஷினரி ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபித்து அந்த ஆள் ஆண்டோர் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மந்திரவாதத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பி, பிறகு அந்த ஆள் தன்னுடைய வீட்டு முத்தத்திலே ஆலயம் கட்டணும்னு சொல்லி இடம் தந்து அங்கே இன்றைக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டு ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் கூட நல்லா சொன்னோம், அவர் வந்து பெரிய பட்டணம், சின்ன இடத்த கொடுத்தார். அவர் வீட்டு முன்னாடி இருந்த இடம், இதில் சர்ச்சு கட்டினா ஆட்களை உட்கார வைக்க போதுமானது அல்ல, கொஞ்சம் அவுட்டரில் போய் பண்ணுவோன்னு சொன்னால் கேட்க மாட்டார். என்ன இந்த மாதிரி வாழ்க்கை, என் வாழ்க்கையை அழித்த அந்த பேயை துரத்தி இயேசு என் வீட்டில் வந்தார், அவருக்கு இங்கே தான் ஆலயம் கட்டணும்னு ஒத்த காலில் நின்றார். பிறகு அது சின்ன ஒரு ஆலயம்தான், 2 மாடி கட்டி எப்படியோ அங்கே ஒரு ஆராதனை நடக்கிறது. அல்லேலூயா. மக்கள் எவ்வளவு அழிந்து கொண்டிருக்கிறார்கள்,
எத்தனையோ காரியங்களை நம்ம கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே தேவ மக்களே, நல்ல ஒரு பணியிலே கர்த்தர் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கேள்விப்பட்டே உங்களில் அநேகர் மருத்துவத்துறையில் இருக்கிறீர்கள் என்று. மருத்துவத்துறையில் நீங்கள் சரீரத்துக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் மிஷினரி ஊழியத்தில் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு வெறும் சரீரத்துக்கு நன்மை செய்தா போதாது, உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் மிக முக்கியமானவன். ஸோ அந்த மனுஷனுக்கும் நீங்கள் நன்மை செய்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக 1 பேதுரு 1 பேதுரு 1:14 1 பேதுரு 1:14 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. மூன்றாவது, பேதுரு கண்ட ஜனங்கள். ஏசாயா கண்ட ஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்னு சொல்லியிருக்கு. ஓசியா கண்ட ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது அறியாமையினால் சங்காரமாகிறார்னு சொல்லியிருக்கு. பேதுரு கண்ட ஜனத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு? அறியாமையினால் அவர்கள் சீர்கட்டு போகிறார்கள், அதாவது இச்சைகளினாலே அவர்கள் தங்கள் வாழ்க்கைகளை அழித்து சீரழித்து கொண்டிருக்கின்றார்கள். இச்சைகள், பலவித ஆசை இச்சைகளை பிசாசானவன் மக்களுக்குள் தூண்டி அந்த இச்சைகளினாலே அநேகர் இன்றைக்கு மிகவும் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இன்னொரு மகா பயங்கரமான தீமை, எல்லாருக்கும் பெரியாளாகணும், அதுக்காக பண ஆசை, பொருள் ஆசை பயங்கரமாக இருக்கிறது. அதனால் எத்தனையோ பேர் அழிக்கப்படுகிறார்கள், நீதி மறுக்கப்படுகிறது, அப்பட்டமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது, இவர்களுக்கு ஏன் இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ கோடி கோடியாக எதுக்கு இவங்களுக்கு பணம் தேவை? அவன் தேவையா தேவையில்லையோ, அவனுக்கு உள்ள ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்குது, பிடுங்கணும் பிடுங்கணும் வாங்கணும். இது பாருங்கள், தேசம் முழுவதும் பரவி கிடக்கிறது. பயங்கரமான ஒரு பொருளாசையின் ஆவி, ஒரு இச்சையை தூண்டுகிற ஒரு பொல்லாத ஆவி, பணத்தின் மேல், பொருளின் மேல், எல்லாவித காரியங்கள் மேல் இச்சைகளை தூண்டுகிற ஒரு பொல்லாத ஆவி. இதனால் அநேக மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பொருள் மேலே நோக்கம், பணத்தின் மேலே நோக்கம் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் போய் சுவிசேஷம் சொன்னாலும் காதில் ஏறுகிறதில்லை, காதில் ஏறுகிறதில்லை. ஒருவர் ஜப்பான் போயிருந்தார். கொஞ்ச காலம் அவருடைய வேலை விஷயமாக ஜப்பான் நாட்டுக்கு போயிருந்தார். அப்போ அவர் திரும்ப வந்த பொழுது என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், பாஸ்டர், இந்தியா எவ்வளவு நல்ல அறுவடை களம் தெரியுமா உங்களுக்கு? விளைந்த வயல் நிலமாக்கும் இந்தியா. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னால் ஒருத்தங்க கூட திரும்பி பார்க்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு தொழிலே தெய்வம். ஜப்பான் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலே தெய்வம். காலையில் எழுமுனா அவன் சொந்த தொழில் வச்சுருப்பான், தொழில் 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 இதிலே தான் இருப்பானே தவிர அவனுக்கு இந்த தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு கம்ப்ளீட்டாக கிடையாது. ஆனால் இந்தியாவில் இந்துக்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உள்ளத்தில் என்ன இருக்குது? கடவுளை தேட வேண்டும். அதனால தானே இத்தனை புண்ணியாத்திரை போகிறான், என்னெல்லாமோ காவடி எடுப்பா அது இது எல்லாம் செய்யறதுக்கு அடிப்படை என்ன? அவனை படைத்தவர் யாருன்னு தெரியாது, ஆனால் ஒரு தெய்வ பக்தி என்ன செய்யுது, பயங்கரமாக இருக்குது. அவங்க ரோட்லையும் என்ன தியாகமும் செய்ய ஆயத்தமாக இருக்காங்க. அப்போ உள்ளத்துக்குள்ளே ஒரு தேடுதல் இருக்குல்ல, அதுதான் ஆத்ம அறுவடைக்கு நல்ல களம். அல்லேலூயா. அப்போ நம்ம போய் இயேசுவை சொன்னால் என்ன பண்ணுறாங்க? பொதுவாக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இயேசுவை சொன்னால் நிராகரிக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம்தான், ரொம்ப கொஞ்சம்தான். ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒரு 10 எண்ணத்தை வச்சுருப்பாங்க, கூட 11வது ஆளாக யாரையும் வச்சுக்கிடுவாங்க, இயேசுவையும் இயேசுக்கு படத்தையும் கொண்டு வச்சுக்கிடுவாங்க. இதாக்கும் அந்த பரிதாபமான ஒரு நிலைமை. ஆனால் மொத்தத்தில் இந்தியாவை பார்க்கும் பொழுது அந்த தேவனை அல்லது கடவுளை, பொதுவான வார்த்தையில் சொன்னால் கடவுளை தேடணும்னு ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளே என்ன செய்யுது,
இருக்கிறது. இது நமக்கு ஆண்டவர் இயேசுவை அவர்களுக்கு அறிவிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு காரியம்தான். எனவே இப்ப பாருங்க, பணமே தெய்வம், பொருளே தெய்வம், தொழிலே தெய்வம் என்கிற நிலையில நிறைய பேர் போயிட்டாங்க. இப்ப இந்தியாவிலையும் சாத்தானுடைய தந்திரம் அப்படிதான் நடக்குது, அப்படிதான் நடக்குது. நிறைய பேருடைய உள்ளத்துல இந்த இச்சைகளை தூண்டி, ஆசைகளை தூண்டி, ரொம்ப ஒரு அறிவில்லாமல் செயல்படுறான், அறிவில்லாமல் செயல்படுறான். நான் எல்லாம் சிலச்சுமே ஆச்சரியப்படுவேன், துணிகரமாக லட்சம் கோடிகளில் ஊழல் பண்ணுறாங்களே, அப்போ ஒருவேளை இன்னொரு ஆட்சி மாறி வந்தால் நம்மளை எல்லாம் பிடிப்பாங்க, நம்மளை ஜெயிலில் தள்ளுவாங்கன்னு ஒரு சிந்தனை கூட வராதா? இவங்கெல்லாம் படித்தவங்க தானே, பெரிய பெரிய ஆளுகையில் இருக்காங்களே, அப்படி கூட வராமல் அப்பட்டமாக செய்கிறாங்களேன்னு கேட்டால் இந்த அறியாமை. எல்லாம் அறிவு பெருசாக காட்டுவான், ஆனால் அறிய வேண்டியதே என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. ஆசையை தூண்டி விட்டுருக்கிறான், பயங்கரமாக போயிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறது போதாதென்று போகிறார்கள். பயங்கரமாக சந்திர மண்டலத்தில் என்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்றாங்க, சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன இருக்குன்னு அங்கே தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்துட்றான், இமயமலையின் உச்சியில் போய் காலை வச்சிட்றான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் இயேசு என்ன ரட்சிப்பார்னு உள்ள ஆத்மீக விஷயத்தில் அடிப்படையை கூட அவங்களால் என்ன செய்ய முடியல, தெரிந்துகிடவும் முடியல, சொன்னால் கேட்கவும் தெரியல. இப்படி ஒரு அறியாமையின் கட்டு என் ஜனத்தை கட்டி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அறிவு வளர்ந்து விட்டதுன்னு சொல்கிறான், ஆனால் அறியாமையின் கட்டுக்குள்ளே தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். ஸோ இந்த மக்கள், இந்த பேதுரு கண்ட ஜனங்கள் அறியாமையினாலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் இந்த இச்சைகளுக்குள், சீர்கேடுகளுக்குள் பயங்கரமாக போயிருக்கிறார்கள். அதோடு கூட பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:18-19 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது, எபேசியர் 4:18-19, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, 18:19, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த இச்சையின் இன்னொரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு தான் காம விகாரம். மனுஷர்களுக்குள் சரீர பிரகாரமாக கெட்ட நடக்கைகள் நடக்கின்ற ஒரு பயங்கரம். இதை பவுல் அன்றைக்கு எழுதுகிறார், அதை ஆவியானவர் வசனமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். காம விகாரம் என்கிற ஒரு காரியத்துக்குள்ளே சிக்கியிருக்கிறார், அதுவும் அறியாமையினாலே, அறியாமையினாலே. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இது கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது, கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருக்கிறது. பல ரூபங்களில் இது போய்கொண்டிருக்கு, வேஷித்தனம், விபச்சாரம், ஓரின சேர்க்கை, விதவிதமான மிக மிக அருவறுப்பான கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறது. வயது வரம்பில்லை, எந்த ஒரு சமுதாயத்தின் கட்டுப்பாடுகளுக்கும் இது நிற்கிறதில்லை. பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிற ஒரு பரிதாப காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது தேசத்தை பயங்கரமாக சீரழித்து கொண்டே வருகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறியாமை, அறியாமை. கர்நாடக மாநிலத்திலே சில வருடங்களுக்கு முன்பு ஒருவர் சொன்ன ஒரு சம்பவம், எல்லம்மான்னு ஒரு தெய்வம் இருக்குதான், அதோடைய கோவிலில் நிறைய பெண்கள் போய் ஊழியக்காரிகளாய் சேர்ந்து கொள்வார்களாம், அதாவது அவர்கள் தேவதாசிகள், அந்த மாதிரி போய் சேர்ந்து அந்த தேவனுக்கென்று தங்களை நேர்ந்து கொள்வார்கள். அந்த தேவனை கும்பிட வருகிற ஆண் பக்தர்களுக்கு தங்களுடைய சரீரங்களை விருந்தாக்குவார்கள். இது அவர்கள் தெய்வத்துக்கு செய்கிற தொண்டு என்று கருதப்படுகிறது. இது இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தகவல் வந்தது. நம்ம தமிழ்நாட்டிலும் இது இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் கிருபையினால் அது இப்போ மாற்றப்பட்டது. இங்கேயும் ஒவ்வொரு கோவில்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து வந்ததாக சரித்திரத்தில் இருக்குது. இது ஒரு பயங்கரமான தெய்வீகம் என்கிறத சொல்லிக்கிட்டே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இந்த பகுத்தறிவுவாதிகள் எழும்பி அவர்கள் எதிர்த்து பல கிரியைகள் வந்த பிறகு தான் இது மாற்றப்பட்டதாக சரித்திர குறிப்புகளில் இருக்கிறது. அப்போது இந்த மாதிரி ஒரு பயங்கரமும் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருவறுப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது, தேவனுடைய கண்கள் இதை பார்க்கிறது. இப்படியெல்லாம் உள்ள காரியங்கள் வரும்பொழுது தான் தேவனுடைய தண்டனை பயங்கரமாக இருக்கிறது. சோதோம் கொமோரா ஏன் அழிக்கப்பட்டது? பைபிளில் தெளிவாக படிக்கிறோம்.
இந்த ஓரின சேர்க்கை பாவம் அங்கே இருந்தது. நோவா காலத்தில் ஏன் அழிக்கப்பட்டது? அடுத்து சொல்ல, பூமியிலே அக்கிரமம் பெருகிற்று. அக்கிரமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கிரமம்னா ஒழுங்கு, அக்கிரமம்னா ஒழுங்கற்ற தன்மை. ஆணும் பெண்ணும் வாழ்வது ஒழுங்கு, ஆண்டவர் வச்ச ஒழுங்கு. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்பது ஆண்டவர் வச்ச ஒழுங்கு. இதெல்லாம் மாறி போற பேர் தான் அக்கிரமம் என்று சொல்லுவது. தேவன் எந்த ஒழுங்கை எங்க வச்சாரோ, குடும்பத்துக்கு வச்சிருக்கிறாரு, தேசத்தை ஆள்வதற்கு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு, ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு ஒழுங்கு கற்பித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒழுங்கை கற்பித்து தந்திருக்கிறார். ஆனால் இந்த ஒழுங்கை, அந்த கிரமத்தை மீறும் பொழுது அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை தேவன் சகித்து கொண்டு இருப்பதில்லை. இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அக்கிரமத்தில் தடம் புரண்டு கிடக்கிறது. உலக நாடுகளெல்லாம் ஓரின சேர்க்கைக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள். இந்தியாவிலும் ஓரளவு அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு இன்னும் சரியான முடிவு வராமல் இருக்கிறது. ஆனால் அந்த அந்த வாதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கடைசியில் எல்லா நாடுகளும் மாதிரி இவங்களும் அவிழ்த்து விட்டு விடுவார்கள் என்பது தான் தெரிகிறது. இவ்வளவு பயங்கரம். நாம் இதெல்லாம் எங்கேயோ நடக்க, என்னோ நடக்குன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஏரியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடத்துல பப்ளிக்காக அவனுக்கு அந்த உரிமை இருக்கனால, சுதந்திரம் இருக்கனால பப்ளிக்காக வெளிப்படுத்துகிறாங்க. சில இடங்களில் அது இன்னும் அந்த சமுதாயம் அதை ஒத்துக்கொள்ளாதபடினால அவங்களுக்கு அந்த உரிமை இன்னும் கிடைக்காதனால ஒழிச்சு ஒழிச்சு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாவம் அநேக இடங்களில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த காரியங்களை நினைத்து ஜெபிக்கணும். ஸோ இப்படி பவுல் கண்ட இந்த புற ஜாதிகள் காம விகாரத்துக்கு அறியாமையினால் அடிமைப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியே நாம் சொல்லி கொண்டு போகலாம். இன்னும் ஒன்றை சொல்லி நான் நிறுத்துகிறேன். பவுல் கண்ட அத்தேனரை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரத்திலே 22 வசனம், 23 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் ஒரு காரியம் சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான். அப்போ இங்கே ஒரு அறியாமை, தேவன் யார் என்பது தெரியாத ஒரு அறியாமை இவர்களுக்குள் இருக்கிறது. ஆமென். இதுதான் அந்த அத்தேனை பட்டணத்தினுடைய நிலைமை தான் நம்ம இந்தியா தேசத்தினுடைய நிலைமை. அவங்க பயங்கரமாக ஆராதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் தேவன் யாருன்னு சொல்லி தெரியல. ஆனால் அத்தேனை பட்டணத்தார் பப்ளிக்காக அப்படியே எழுதி வச்சுட்டாங்க, எங்களுக்கு யார் தெய்வம்னு தெரியாது, அறியப்படாத ஒரு தெய்வத்துக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பலி செலுத்தி ஆராதிச்சிட்ருக்கோம். பவுலுக்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக முடிஞ்சு. ஆனால் அந்த வார்த்தையை வச்சே அவர் என்ன பண்ணார், சுவிசேஷத்தை உள்ளே கொண்டு போனார். அறியப்படாத தேவனுக்கு, இது இந்த தேசத்தில் ஏகப்பட்ட நிலைமை இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏரியாவிலே எத்தனை கும்பல் கும்பலாக மனுஷர்கள் இங்கே அங்கேயும் போகிறது. இங்கிருந்து வடக்கு நோக்கி போகிறார்கள், வடக்கே இருந்து தெற்கு நோக்கி வருகிறார்கள். ரயில் யாத்திரைகள் செய்யும் பொழுது நாம் அதிகமாய் பார்க்கலாம். அவளிடத்தில் கொஞ்சம் பேச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கு இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் இந்த இவங்க யோகா குருக்கள் கொஞ்சம் பேர் ரொம்ப எழும்பிட்டாங்க, பெரிய அளவில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அரசாங்கமும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதில் ஒருத்தர் ரொம்ப பயங்கரமாக பேசுவார். அவங்களுக்கு இவருக்கு அறிவை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் பேசுகிறது அவ்வளோ குழப்பமாக இருக்கும். மக்கள் ஆகா ஆகா அப்படியே கேட்பாங்க. அறிவாளிகள், பயங்கர அறிவாளிகள் போய் அவர் சொல்கிறது என்னோ பயங்கர இது மாதிரி கேட்டுகிட்டே இருப்பார். நான் வந்து சில சமயத்தில் இவங்களுடைய ஸ்பீச்சை கொஞ்சம் கேட்குறது உண்டு. எப்பவும் கேட்டுட்ருக்க மாட்டேன், நம்மளுக்கு அறியணும் இல்லை அவங்களுடைய விஷயம் என்னன்னு சொல்லி. ஒரு யோகா குருவுடைய ஒரு டாப் மோஸ்ட்டு ஒரு ப்ரீச்சிங்கை நான் கேட்கும்போது அவர் சொல்கிறார், நிறைய என்னெல்லாமோ சொன்னார். சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் கடவுளை அறியவில்லை. வி ஆர் ஆல் சீக்கர்ஸ், வி ஹவ் நாட் ஃபவுண்ட் காட் அப்படின்னு கிளியராக சொல்கிறார். நம்ம தேவனை இதுவரை கண்டுபிடிக்கலை, நம்ம எல்லாம் தேடுகிறவ சீக்கர்ஸாகத்தான் இருக்கிறோங்கிறார்.
அப்போ அவங்க மதத்தை பற்றி அவர் பேசுகிறார். அப்போ அந்த மதமே இன்னும் தெய்வத்தை என்ன செய்யலையா, கண்டுபிடிக்கலையா? ஆனால் அதுதான் உலக அளவிலே மூன்றாவது மதம், கண்டுபிடிக்கலையா? இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களா? சீக்கர்ஸ், தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போது நீங்கள் பிறகு இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் என்னன்னு கேட்டால், நீயே கண்டுபிடிக்கலையே கடவுளை, அப்புறம் என்னத்தை பேசி என்னத்தை மக்களை நீ வழி நடத்திக்கிட்டு இருக்கிற, தவறாத்தான் நடத்திக்கிட்டு இருக்க, உனக்கே தெரியல, நீயே கண்டுபிடிக்கல, அதையே நீ ஒத்துக்கிற. அப்போது அவருடைய ஒரு டாப் மோஸ்ட் ஒரு இதில் டாக்கில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறவர்களை தான் நாங்கள் கண்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா, இதுதான் விஷயம். பெரிய அறிவாளிகள், நான் சொல்றதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள அறிவாளிகள் தான் அந்த ஆள் பேசுகிறார். அவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அறிய வேண்டியதை இன்னும் என்ன செய்யலையாம், அறியலையாம், தேடுகிறார்களாம். அப்போ பாருங்கள், நாம் கர்த்தரை, அதான் ஆண்டவர் சொன்னார், தேவனை தடவியாயிலும் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு பைபிளில், தடவியாயிலும் கண்டுபிடி, தடவியாயிலும் கண்டு. நீ குருடனா இருக்கிற, நீ அறியாமையில் இருக்கிற, ஆனால் தடவியாயிலும் உன்னை படைத்தவரை நீ கண்டுபிடி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் அவர்கள் நிலைமை, இதுதான் இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நிலைமை. எனவே இந்த அறியாமையினாலே திசை மாறி போகிறவர்கள், தெரியலை என்னமோ பண்ணுறோம், என்னமோ பண்ணுறோம். ஒரு முறை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஊழியத்து போன பொழுது ஒரு வயசான ஐயாவை சந்தித்தோம். அவர் தன்னுடைய வீட்டிலே எங்களை ஏற்றுக்கொண்டார். எங்களையெல்லாம் அந்த கட்டிலில் உட்கார வச்சுட்டு அவர் எங்கள் கால் மாட்டில் உட்கார்ந்துக்கிட்டார். வீட்டிலேருந்து ஒரு பப்பாளி பழம் பறித்து எங்களுக்கு கட் பண்ணி தர்றார். எங்களை பெருசாக பெரிய மகான்கள் என்று நினச்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரயில்வேல காடாக வேலை பார்க்குறார். பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவர் வந்து பல காரியங்களை சொல்கிறாரு. இயேசுவை பற்றி சொன்னோன்னே திடீர்னு ஒரு பாயிண்ட் வந்தோடனே அவர் எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு புக் எடுத்தார். மேலேருந்து ஒரு புக் எடுத்து இந்த புத்தகத்தில் அவரை பற்றி எழுதியிருக்குன்னு காட்டித்தர்றார். அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா எல்லா மதங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படி ஒரு புக்கு, அதை ஒருத்தர் கொண்டு கொடுத்தாராம். அந்த அவரை கடவுள் என்று இவர் நம்புகிறார். இவர் சொல்கிறாரு, அந்த சுவாமிஜி வந்தார், அவர் வந்துட்டு இப்போது முதலாம் வானத்தை அவர் சுத்த போயிருக்கிறார், சுற்றி போயிட்டார், அங்கே போயிட்டு வந்து என்னை ஆசீர்வதித்தார். அப்புறம் அடுத்த ரவுண்டு ரெண்டாம் வானத்தை சுத்த போனாராம். அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் தாண்டி வந்து ரெண்டாம் விசையை ஆசீர்வதிச்சாராம். இப்படியே போய் இப்போ மூணாவது நாலாவது வானத்தில் சுற்றிட்டு இருக்காராம். இவர் அதை நம்பிக்கிட்டு இருக்காரு. இனி அதை முடித்து வீட்டில் வந்து என்ன செய்வாராம், இவரை ஆசீர்வதிப்பாராம். எப்படி பாருங்கள், ரயில்வே கார்டாக பணிபுரியன்னா கொஞ்சமாவது படிச்சிருக்கணும் இல்லையா? அவ்வளோ படிச்சுட்டு அந்த ஆள் வாரம் அவர் சும்மா ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவார் ஒரு ரவுண்டு இவருக்கு வீட்டில். இந்த ஆள் அதை நம்பி, அந்த ஆள் ஒரு புத்தகம் கொடுத்துருக்கா, எல்லாம் சேர்ந்து ஒரு கலப்படம் ஒரு புத்தகம், அதில் ஏதோ இயேசுவை பற்றியும் இருக்கு, அது சொன்னோடனே பண்ணுறாரு. இப்படி ஜனங்களுடைய அறியாமைகள், யார் தேவன் என்று தெரியலை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாராவது போய் நான் தான் கடவுளின் தூதர் வந்திருக்கிறேன்னா வீட்டில் ஏற்றிடுவாங்க. எங்கள் விசுவாசி ஒருத்தர் வீட்டிலே ஒரு நாள் போயிருக்கேன், அதே உத்தரப்பிரதேசத்தில் தான் நியூரியான்னு ஒரு கிராமம். அவர் கொஞ்சம் வருஷங்களாக, நான் போன அந்த நாட்களில் அதுக்கு முன்னாடி சில வருஷங்களாக விசுவாசி, கூட்டு குடும்பம், நிறைய குடும்பம், அதில் ஒரு ஆள் வந்து தங்கியிருக்கார். நாங்கள் போய் விசிட்டிங் போயிருக்கும்போது இவர் யாருன்னு கேட்டால், அவர் ஒரு ஊழியக்காரர். என்ன ஊழியக்காரர், நல்லா சிகரெட் அடிக்கிறாரு, கஞ்சா போடுறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டுக்குள்ளே இதெல்லாம் செய்கிறார். செஞ்சுட்டு அவர் ஒரு ஊழியக்காரர், பைபிளும் கையில் வச்சுருக்கார், நற்செய்தியும் சொல்லுவார். என்ன பரிதாபம். அப்போ இப்போ பார்த்துட்டு எங்கள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் தயவுசெய்து இவரை வீட்டில் வைக்காதீங்க, இது சரியில்லாத ஆள், வீட்டுக்குள்ளே எப்படி தங்க வைக்காதீங்கன்னு. அந்த ஆள் பயப்படுறார், அந்த விசுவாசி, ஐயோ பாஸ்டர் சாவம் போட்டுருவார், அழிச்சிருவார், என் குடும்பத்தை அப்படி ஆக்கிடுவார், இப்படி ஆக்கிடுவார். இப்படி எத்தனை பேர், எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆட்களால் தவறாக வழி நடத்தப்படுகிற கூட்டத்தினர். இப்படி இந்த மக்கள் அறியாமையினால் அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், சங்காரமாகிறார்கள், இச்சையில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், காம விகாரத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வழி விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை மெய்வழியில் கொண்டு வருவதற்கு மிஷனரிகள் சென்றாக வேண்டும். அல்லேலூயா. மிஷனரிகள் போதாது. நான் ஒவ்வொரு முறை வட இந்தியாவுக்கு போகும்போதும் மக்கள் யாரோ ஒருவர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்புங்க,
எங்களுக்கு ஒரு மிஷினரி அனுப்புங்க, நாங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இத்தனை பேர் இருக்கோம் விசுவாசிகள், ஆனால் நடத்த மேய்ப்பன் இல்லை. உங்களுடைய ஊழியக்காரர் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் எங்கள் கிராமத்துக்கு வராரு, ஏடா இவரும் நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கார், அப்போது அவங்க கிராமத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் இவருக்கு போக முடியுது. அவன் சொல்ல எங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கா கூட்டம் நடத்தணும், ஆராதனை நடத்தணும். இப்படி ஒன்றண்டல்ல எவ்வளோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆமென். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பணியிலே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக மிஷனரிகளுக்காக ஜெபிக்க, மிஷனரிகள் எழும்பி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்க. குறிப்பாக நான் இன்று ஆண்டோர் வார்த்தையிலிருந்து உங்களுக்கு சொன்னது மக்கள் நலமைகள், மக்கள் நலமைகள். இது முழுசும் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன்னா பாவம். பாவத்தில் அந்த மக்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் பிசாசு கட்டி அழித்து நிர்மூலமாக்கி கொண்டே இருக்கிறான். இந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் விலையேற பெற்ற ஆத்துமாக்கள், நரக பாதாளத்துக்கு நேராய் நாள்தோறும் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்துவில் சமாதானம் பெற வேண்டும், பரம நம்பிக்கை பெற வேண்டும் என்றால் நம்மிடத்திலிருந்து இன்னும் அநேக மிஷனரிகள் போக வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்று, போன மிஷனரிகள் பயன்பட வேண்டும். சில மிஷனரிலாம் ரொம்ப மனசுல கட்டப்பட்டு இருக்காங்க, பயந்து வெளியே போகாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இப்போ உள்ள மத பிரச்சனைகள்ல பலவிதமான மிஷனரிகள் உண்டு, பாவம். அவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். சிலருக்காக பொறுப்பாக ஜெபிக்கக்கூடிய ஜெபக்குழுக்கள் இருக்கிறது, அநேக மிஷனரிகளுக்கு அந்த வாய்ப்புகளும் இல்லை. அதனால நம்ம நம்முடைய மிஷனரிகளுக்காய் ஜெபிக்கிறதோடு கூட பொதுவாக கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக ஜெபிக்கணும். சில மிஷனரிகள் தற்கொலை செய்திருக்கிறான் கேள்விப்பட்டு அதிர்ச்சியான செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். ஒன்று ரெண்டல்ல, பிசாசு அந்த அளவுக்கு போராடுகிறான். விபத்து, கடுமையான விபத்துகளில் செத்துருக்காங்க. இப்போ நமக்கு நம்பவே முடியாது, ஆண்டவரே நீங்கள் அழைத்து கொண்டு போன பிள்ளைகள் அல்லவா, ஏன் இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு? கேள்விக்கு பதில் இல்லை. அவ்வளோ பயங்கர போராட்டங்கள் இருக்கிறது. உங்களை பயப்படுத்துறதுக்கா சொல்லலை, நீங்கள் ஜெபிக்கிறவளானபடினாலே அவ்வளவு நாமளும் உணர்வடைந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னொன்று, நமக்கு ஜெப குறிப்புகள் கிடைக்கும். இப்போ ஜெபக்குழுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெப குறிப்புகள் தருவாங்க, அதை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே தருகிற அந்த ஒரு ஏவுதல், அந்த ஒரு சிந்தை கிடைத்தால் அது ஒரு ஜெப குறிப்பாக்கும். அல்லேலூயா. அதுக்காக ஜெபிக்க தவறவும் கூடாது, தாமதிக்கவும் கூடாது. ஆமென். ரொம்ப முக்கியம். எனக்கு என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் கர்த்தர் கற்றுத்தந்த ஒரு பாடம். அன்றைக்கி நான் ஊழியத்துக்குள்ளே வரல, ஒரு வாலிபன், ஜெபிக்க பழகினேன். ஆண்டவர் ஜெபிக்க கிருபை தந்தார், ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் என்னுடைய பெரியம்மா மக சகோதரி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். அப்போது ரெட்ட பிள்ளைகள், ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன். அப்படி இருக்கும் பொழுது நானும் டெய்லி போய் பார்ப்பேன், எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அன்றைக்கி நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கத்தர் திடீர்னு முழிப்பு வருது, ஒரு உணர்வு கொடுப்பா, அவளுக்காக ஜோம் பண்ணு. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்படியே சோதர ஆண்டவரேன்னு சொல்லி திரும்பி படுத்துக்கிட்டேன், ஜோம் பண்ணல. அதுக்கு பிறகு காலையில் செய்தி கிடச்சாச்சு, டெலிவரி ஆயாச்சு, ரெண்டும் பிள்ளைகள் பிறந்தாச்சு. அப்போ போய் பார்க்க போகும்போது அங்கே என்னுடைய சித்தி ஒருத்தங்க, அவங்களும் அங்கே வந்திருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இந்த டெலிவரி டைம், அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பினார், இவளுக்கா ஜெபின்னு சொன்னார். நான் உடனே உட்காந்து அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ சொன்னாங்க, ஜெபித்துட்டு தான் படுத்தேன். அப்போ எனக்கு அப்படி நறுக்குன்னு குத்திச்சு. நம்மளை தான் ஆண்டவர் முதல்ல தட்டி இருக்காரு, நம்ம திரும்பி படுத்துக்கிட்டோம், ஆண்டவர் அடுத்த ஆளை தேடி போய் என்ன செஞ்சுருக்காரு, ஜெபிக்க வச்சிருக்காரு. பாருங்க, ஆவியானவுடைய ஒரு கிரியை இது. அல்லேலூயா. ஏதோ ஒரு மிஷினரிக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு ஒரு உணர்வை தர்றார். சில சமயம் ஆளை பற்றி ஒரு பாரம் வரும், இந்த ஆள் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பாரம். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை பிசாசு உருவாக்குகிறான், ஏதோ ஒரு ஆபத்தோ விபத்தோ எதிர்ப்போ தீமையோ ஏதோ ஒன்று. நம்ம அதுக்காக ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணோம்னா அந்த ஆளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இது ஆவியானவர் ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளர், ஜெப ஒருங்கிணைப்பாளர். அவர் இப்படி ஒருங்கிணைச்சிட்டே இருப்பார் ப்ரேயர்ஸ். ஸோ நம்ம ஒரு ஜெபக்குழுவில் இணைந்து அந்த பாயிண்ட்ஸ்க்காக ரெகுலராக ப்ரேயர் பண்ணுறதோடு கூட ஆவியானவரில் இணைந்து ஆவியானவர் தருகிற பாரங்களை வைத்து அவ்வப்போது ஜோம் பண்ணோம்னா நிறைய ஊழியர்களுக்கு மிஷினரிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரேயரையும் நீங்கள் உங்களில் டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அப்போ ஒரு ஆளை குறித்து ஒரு பாரம் அல்லது ஒரு ஒரு காரியத்தை குறித்து ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா உடனே ஜபிக்க ஆரம்பிக்கணும். எவ்வளோ நேரம் ஜபிக்கணும்? அந்த பாரம் லெகுவாகும் வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உள்ளத்தில் வச்சிருக்கிற அந்த பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஜபிக்க 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 ஒரு கட்டம் வரும்பொழுது அந்த பாரம் அப்படி தணிஞ்சிரும். அப்போ அந்த ஜபம் போதுமானது. அல்லேலூயா. அந்த காரியத்துக்கு அந்த ஜபம் போதுமானது. சிலது 2-3 நாட்கள் இருக்கும் தொடர்ந்து. அப்போ நம்ம வேலை செய்தாலும் எதை செய்தாலும் மனசுக்குள்ள ஆவியில் ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்பவும் உட்கார்ந்து ஜபிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியில் ஒரு ஒத்த பிடி. அந்த யாக்கோபு ஆண்டவர் காலை பிடிச்ச மாதிரி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஏன்னா இது கர்த்தர் தந்த பாரம். கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒரு செய்ய விரும்பி தான் தந்திருக்கிறார். அதனால் அதில் ஆண்டவர் சித்தமாக சித்தம் இல்லையானெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதில் ஆண்டவரை நம்ம வலுக்கட்டாயமாக என்ன செய்யலாம்? பிடிச்சு கேட்கலாம். அப்போ நம்ம ஆவியில் அந்த ஒரு பிடி இருக்கும் பொழுது, அந்த வைராக்கியம் உள்ள ஒரு அந்த அனுபவம் இருக்கும்போது அங்கே ஒரு கிரியை நடக்கும். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு நீ இப்போ செத்து போவா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுன்னு கர்த்தரே சொல்லியாச்சு. ஆனால் அவன் ஒரு பிடி பிடிச்சான் பாருங்க, அப்படியே சுவர் புறமாய் திரும்பி வைராக்கியம் இல்லை, இப்போ நான் சாக முடியாது, இப்போ நீர் என்னை அனுப்பக்கூடாது என்று சொல்லி அழுது பிடிச்ச உடனே அந்த தீர்க்க தரிசி ஏசாயா முத்தத்தில் தான் போயிருக்கார். திரும்ப ஆண்டவுடைய வார்த்தை உண்டாது. திரும்ப போய் எசேக்கியா ராஜாவிட்ட சொல்லு, 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் அந்த ப்ரேயரில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய உரிமை, ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்கக்கூடிய காரியங்கள். அது நம்ம ஆவியில் அந்த ஒரு தெளிவு இருக்கும்போது தைரியமாக அந்த காரியத்தை பிடிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஜபிக்கலாம். உங்களுக்காகவும் சரி, ஆனால் நாம் இன்றைக்கு மிஷினரிகளுக்காக ஜபிக்கிற கூட்டமாக கூடி வந்திருக்கிறோம். எனவே அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஜபங்கள் மிக முக்கிய தேவை. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது. ஒரு மிஷினரி ஜபக்குழு, குறிப்பிட்ட ஒரு மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 சகோதரிகள், விவாகமாகாத 2 சகோதரிகள் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்காக இந்த ஜபக்குழு ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ராத்திரி இந்த ஜபக்குழு தலைவியுடைய உள்ளத்திலே கத்தர் பேசுகிறார், இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணு. பாரம் ரொம்ப அதிகமாயிட்டு, இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. டக்கென்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு 6 பேர் ராத்திரி வந்து ஒரே வீட்டில் கூடியிருந்து 6 பேர் இரவு ரொம்ப நேரம் நடுராத்திரி வந்து ஜெபம் பண்ணாகலாம். ஜெபம் பண்ணி விட்டு அதுக்கு பிறகு ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைத்ததான், இவங்க எந்த ராத்திரி அப்படி ஜெபம் பண்ணாங்களோ அன்றைக்கு நடந்த சம்பவம். இந்த 2 சகோதரிகளும் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே ஊழியம் செய்ததில் கொஞ்சம் லேட் ஆனபடினால அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டதான். அப்போ அங்கே ஒரு பொல்லாதவன், துன்மார்க்கன், இதை கவனித்துக்கிட்டு, இவங்க ரெண்டரும் போனவங்க வெளியே போகலை, கிராமத்தில் தான் இருக்காங்க, இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு உண்டு, இன்றைக்கு ராத்திரி போய் அவர்களை மோசப்படுத்தணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவன் ரெடி ஆகிறான். அவன் ரெடியாகி வர்றான். வரும்போது இவங்க தங்கி இருக்கிற வீட்டு பக்கத்தில் வரும்பொழுது அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். 6 பேர் வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் கையில் பட்டயத்தோடு அந்த வீட்டை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறார்கள். பயந்து அப்படியே போயிட்டான். அடுத்த நாள் இந்த சகோதரிகள் காலையில் புறப்பட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வரும்பொழுது அவன் வழியில் மறைச்சு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் ஆள் பார்த்தா எளிமையாக இருக்கிறீங்க, பெரிய பெரிய பாடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிய, பெரிய ஆயத்தங்களோடு தான் கிராமத்தில் வர்றீங்க அப்படின்னானான். இவங்க திரு திருன்னு முழிச்சிருந்தாங்க. என்னையா, என்ன விஷயம்? இல்லை, நேற்றைக்கு ராத்திரி நான் அங்கே உங்கள் வீட்டு பக்கம் வந்தப்போ ஒரு 6 பேர் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தாங்களே, பட்டயத்தை வச்சுட்டு வெண்ணுடை தரித்தவர்கள். அப்படி ஒன்றுமே இல்லையே ஐயா. அவன் நம்பவே இல்லை. பிறகு பார்த்தா இங்கே 6 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காக, கர்த்தர் அங்கே 6 தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஜபக்குழுக்களுடைய ஜபத்தின் வல்லமை. அனபடியினால் தேவ பிள்ளைகளே, இந்த அறியாமல் இருளில் இருக்கிற மக்களை விடுவிக்கப் போயிருக்கிற மிஷினரிகளுடைய பணி ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப தியாகமானது, ரொம்ப கடினமானது. அவர்களுக்கு அவளை நிலைநிறுத்தவும் அவர்களை பயன்பட வைக்கவும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வழிதான் இந்த ஜபங்கள். அல்லேலூயா. ஸோ இந்த ஜபங்களை நன்றாக செய்யுங்கள். இன்னும் ஒன்று, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா ஒரு தடவை நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வாங்க.
அங்க போய் நேரடியா பார்க்கும்போது மிஷினரி களங்கள்ல நடக்கிறத பார்த்தா நமக்கு ரொம்ப இன்னும் அதை பற்றி அறிவு கிடைக்கும். ஜபத்திற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் ஜபிக்கிறவள் தொடர்ந்து நன்றாக ஜபியுங்கள். இன்றைக்கு நான் குறிப்பாக ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிற பாவங்கள் அதுக்கு காரணம் அறியாமை என்கிற இருள், அதை ஒவ்வொன்றா நம்ம ஜபித்து ஜபித்து உடைக்க 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 மிஷினரி ஊழியங்கள் ஆத்தும் அறுவடை உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஜபமும் வீணா போகாது. நீங்கள் ஒவ்வொரு பாவத்தை எதிர்த்து போராடுங்க. இந்த தேசமே விடுதலையாகும் நிச்சயமாக. இன்றைக்கு அந்த அளவுக்கு பிசாசின் ஆவிகள் கொஞ்ச வருஷங்களுக்குள்ள தேசத்தை இவ்வளவு பாழாக்க முடியும் என்றால் என் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் ஒரு விசை அசைவாடினால் போதும் இந்த தேசத்தை எழுப்புதலை கொண்டு வர அவரால் முடியும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அதற்கு தேவை நம்முடைய ஜபம், நம்முடைய தொடர் ஜபங்கள். நீங்க அப்பப்போ ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவரோடு உறவாடி கொண்டே இருங்க. ஜெபிக்க ஃபிக்ஸ் பண்ண டைம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. மற்ற நேரங்களும் கர்த்தரோடு என்ன பண்ணிட்டு இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. ஒரு பாடல், பழைய ஒரு மிஷினரி ஊழியத்தில் உள்ள ஒரு பாடல், அதாவது அதிகாலை நான் எழுந்தவுடன் என் முதல் நினைவு வடதிசை வாழும் என் சகோதரர்கள் என்று ஒரு மிஷினரி ஊழிய தலைவர் ஒருத்தர் பாடியிருந்தார். எனக்கு அந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் இருக்கும் எப்பவும். அதிகாலை எழும்பினோன்னு என் ஃபஸ்ட்டு நினைவு என் தொழிலை பற்றியோ வேலையை பற்றியோ என் பிள்ளையை பற்றியோ இல்லையா? எழும்பினோன்னு ஃபஸ்ட்டு நினைவு எங்கே போயிருமா? வடதிசை வாழும் என் சகோதரர் மிஷினரிகள். அப்படி நம்ம அவங்களுக்காக பேக்கப் பண்ணோம்னா இன்னும் பெரிய கிரியைகளை பார்க்கலாம். அல்லேலூயா. தேசம் கர்த்தர் வசமாய் திரும்பும். ஆமென்.